மத்திய ரிசர்வ் காவல்படை அமைக்கப்பட்டதன் 82வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு பணியில் சிறப்பான பங்களிப்பை அளித்து வரும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிகச்சிறந்த பாதுகாப்பு படையாக திகழும் சிஆர்பிஎஃப் படையினர் நாட்டின் பாதுகாப்பில் முன்வரிசையில் இருந்து வருவதாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் தைரியம் மற்றும் தொழில் நிபுணத்துவம் பல்வேறு தரப்பினராலும் பாராட்டப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் சிஆர்பிஎஃப் படையினர் மிகப்பெரிய உயரத்தை அடையட்டும் என்று பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் வீரம், தைரியம் மற்றும் தியாகம் குறித்து இந்த நாடு பெருமை கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்புள்ள சூழலில் அவர்களுடைய அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை ஈடு இணையற்றது என்றும் கோடிக்கணக்கான இந்தியர்களுடன் இணைந்து அந்த படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அமித்ஷா அதில் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள சிஆர்பிஎஃப் வீரர்களின் வீரம், தைரியம் மற்றும் தியாகங்களுக்கு தாம் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.